வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பப்பாயா சாகுபடி செய்யும் ஒரு விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா, உங்கள் முகவரியை சொல்லுங்கள். சி நடராஜன், சன்னாப் சின்னத்தம்பி கவுண்டர், கம்மாளப்பட்டி கிராமம், பனமரத்துப்பட்டி வட்டம், சேலம் மாவட்டம். ஐயா, இப்போ நம்ம என்னென்ன பயிரெலாம் செஞ்சுருக்குறீங்க இப்போ தற்பொழுது? தற்பொழுது வந்து பப்பாயா இருக்குதுங்க, வாழை இருக்குது, மஞ்சள் போட போகிறேன், மரவள்ளி இருக்குது, செண்டு மல்லி இருக்குது, மரவள்ளி இது இருக்குதுங்க, நிலக்கடலையும் போடுறேன், நிலக்கடலையும் போடுறேங்க, இது இருக்குதுங்க, சோளம் இருக்குது, சோளம் இருக்குது, மாட்டு சோளம், தீவன சோளம், தீவன சோளம், தீவன சோளம், மாடுலாம் வச்சுருக்கீங்களா? ஆ, மாடு இருக்குதுங்க. எத்தனை மாடு இருக்குதுங்க? மாடு வந்து மூணு மாடு இருக்குதுங்க, ஒரு ரெண்டு கடையறி இருக்குதுங்க, ஒரு காலை சிந்து காலம் ஒன்று, சிந்துத காலம் வச்சுருக்கோம். நாட்டு மாடா? நாட்டு மாடு, காங்கயத்து காலம், காங்கயத்து காலம் ஒன்று வச்சுருக்கீங்க. ஆடுலாம் வச்சுருக்கீங்களாங்க? ஆடு இருக்குதுங்கண்ணா, ஆறு ஆடு இருக்குது. ஆறு ஆடு, வெள்ளாடு செம்மறி ஆடுங்களா? ஆ, வெள்ளாடு ஒன்றுங்க, அஞ்சு வெள்ளாடு, வெள்ளாடு. ஆமாம். கோழி, நாட்டு கோழி? கோழி வந்து ஒரு 40 கோழி, 40 கோழி, 40 கோழி வச்சுருக்கேன். ஐயா, இப்போ இந்த பப்பாயா எவ்வளோ போட்டுருக்குறீங்க? பப்பாயா இப்போ தானே ஃபஸ்ட் தடவை போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு என்ன ரகம் ஐயா? இது இது ரெட்லேடு, ரெட்லேடு. ஆமாம். எங்கே வாங்குவீங்க? திருப்பத்தூருங்க. திருப்பத்தூர். ஒரு கண்ணு 19 ரூபாங்க. ஒரு கண்ணு 19 ரூபா. ஆனால் கொஞ்சம் என் கூட வச்சவங்களுக்கு தான் கொஞ்சம் செடி தான் காய் பிஞ்சு விட்டுருக்குங்க. இது கொஞ்சம் காய் வந்துருச்சு, காய் வந்துருச்சு, காய் வந்துருச்சு. ஓரளவு இதில் வந்து மெயின் பிரச்சனை வைரஸ் தாங்க. வைரஸ் தான். ஆமாம். அந்த வைரஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக மருந்து அடித்தோம்னா சூப்பராக இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த வைரஸ் மட்டும் நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணணும். அதிக ஈரம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம காய்ச்சல் இருக்கும், காய்ச்சல கூடாது. தண்ணி வந்து மணிக்கணக்கில் எடுத்து விட்டுட்டு விட்டோம்னாலோ வைரஸ் சொல்லுவோம், வைரஸ் வந்துடுது. அதிக வந்து காய்ச்சல் விட்டோம்னாலோ வைரஸ் வந்துடும், வைரஸ் வந்துடுது. அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பப்பாளிக்கு வந்து நான் காலையில் 4 மணி to 6 மணிக்கு தண்ணி பார்ப்பேன் காலையில். ஆமாம். எல்லாம் சொட்டு நீர் பாசனம்? ஆமாம், எல்லாமே சொட்டு நீர் பாசனம். இல்லைன்னா சாயந்தரம் 6 to 8. அதே தான், அதே தான், அதே தான். பகல் காலையில் இல்லைன்னா சாயந்தரம். ஆமாங்க. பப்பாளி பொறுத்தவரை அது மாதிரி தாங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எத்தனை மாசம் பயிருங்க இதெல்லாம்? இது வந்து 8 மாசம், 8 மாசம் ஆகுது. என்ன வரிசைக்கு வரிசை என்ன இது கேப்பு? வரிசைக்கு வரிசை 7 அடிங்க. 7 அடி. இன்னும் ஒரு பயிர், இன்னொரு பயிருக்கு ஒரு பயிர் இருக்கும், 5 5. இப்படி 7, ஒரு பயிருக்கு பயிர் 5 அடி, 5 அடி. அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. 8 மாசத்த பயிர். ஆமாங்க. எப்ப அறுக்கலாங்க ஐயா? இப்ப இன்னும் ஒரு 15 நாள்ல வந்துருங்க. 9 மாசத்துல அறுத்துறோம். அறுத்துறோம். அறுத்தலாம். இதுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? அடி உரமா என்ன கொடுத்தீங்களா? அடி உரம்லாம் எதுவும் கொடுக்கலீங்க. ஃபஸ்ட்டு எருவு போட்டேன். எருவு போட்டுக்கிறீங்க? அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இப்போ நான் போட்டு டிஏ போட்டு மண் அனுப்பிச்சுட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதான். வேறு எதுவும் இதெல்லாம் வேறு எதுவும் இதுக்கு வந்து மல்ச்சிங் சீட்லாம் போடலீங்களா? இதுக்கு மல்ச்சிங் சீட் போடலீங்க? போடல, போடல. ம், என்ன ரேட் கிலோ போயிட்டு இருக்குதுங்க? இது ஆவரேஜா? நாம் பயிர் பண்ணதான் இருக்குது. 4 டன் எடுத்துடலாம், 4 டன் எடுத்துலாம். எத்தனை சென்ட்டுங்க? 40 சென்ட். 40 சென்ட் எடுலாம். இப்போ நீங்கள் ஒரு நம்ம கிட்ட 8 ஏக்கர் ஆகுது. இப்போ 8 ஏக்கர் ஒரே மாதிரி பயிர் செய்யாமல் இப்போ இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ வாழை போட்டிருக்கிறீங்க, மஞ்சள் போடுறீங்க, நிலக்கடலை போடுறீங்க, செண்டு மல்லி போடுறீங்க, சாமந்தி போடுறீங்க, பப்பாயா போடுறீங்க. இந்த மாதிரி ஏன், எதன் காரணமாக அந்த மாதிரி போடுறீங்க சார்? இப்போ வந்து ஒரே பயிர் பூரா வாழை போட்டால் அதுக்கு பூரா செலவு நம்மையே தான் பண்ணி போயிட்டே இருக்கும். ஆமாம். பப்பாயா போட்டாலும் செலவே தான் பண்ணி போயிட்டே இருக்கும். 9 மாதத்துக்கு, 9 மாதத்துக்கு. வாழை போட்டாலும் 9 மாதத்துக்கு செலவு, மஞ்சள் போட்டாலும் 9 மாதத்துக்கு செலவு, மரவள்ளி போட்டாலும் வருஷம் கண்டு தான் நம்ம இது பண்ண முடியும். இதுக்கெல்லாம் இடையில செலவு பண்ண களை வெட்டுறதுக்கு, இதுக்கு உரம் பண்ணுறதுக்கு, ஆள் குழி, இதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லைங்களா? அந்தந்த பயிர் அந்தந்த இதுக்கு வந்து நமக்கு ஏதாவது வருமானம் வர மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கையிலேருந்து ஒரு பைசா போடாது அப்படியே விவசாயத்தில் வரதான் விவசாயத்தை செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா மாதத்து பயிர் 9 10 வர பயிரில் வந்து நமக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், லம்பா ஒரு அமௌண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி டெய்லி இப்போ பால் மாடும் பாலும் பேசுதுங்களா? பாலும் பேசுதுங்க. இப்போ அந்த மாதிரி டெய்லி வருமானமும் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி பயிர் பண்ணும்போது ஒரு பயிர் வந்து லாஸ் ஆகுது, ஏதோ ஒரு நோய் வந்து லாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ வாழை வருது, வாழை நோய் ஏதோ ஒன்று வந்து இதாகுதுன்னா கூட வேற ஒரு பேமெண்ட் செட் பண்ணும். ஆமாங்க, கண்டிப்பாக, கண்டிப்பாக. இல்லைங்களா? இந்த வயலையும் நான் வந்து இது போட்டுருங்க, வாழை, வாழை ரெண்டாவது போக விட்டு ரசம் பூரா நம்மகிட்ட வந்து பூரா நம்மளோட வந்து எல்லாம் முடிஞ்சது, பூரா அழிஞ்சு போச்சு. பூரா ஓட்டிட்டு நம்ம இது இட்டாச்சி கூப்பிட்டு மண்ணை பூராவும் மாற்றி விட்டேன், மாற்றி விட்டீங்க, மாறி இப்போ நிலக்கடலை போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 40,000 நஷ்டம் தான், நஷ்டம் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி வருஷம் அது 1 லட்ச ரூபாய்க்கு ஆச்சு ஆச்சு. அதை ஈல்டு பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. விவசாயத்தில் வந்து நஷ்டாவெல்லாம் பயிர் பண்ண முடியாது, லாபமே தான் சம்பாதிக்கணும்னா எந்த தொழிலுமே முடியாது. அடுத்ததான் வந்துடுது மரவள்ளி வந்துடுது. அது வந்து
ஒட்டினா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். காட்டை சும்மா போட்டுவிட்டு எனக்கு விவசாயத்தில் பண்ணலாம் அது வரலன்னு சொல்லிட்டு தப்பு. விவசாயத்தில் வருமானம் இருக்குது, இருக்கு, உழைக்கணும். அப்புறம் பருவத்துக்கு பயிர் பண்ணணும், அதுக்கு தேவை என்ன தேவையோ அதை அந்த தேவை அறிஞ்சு பயிர் ஒன்று பண்ணணும். ரெண்டாவது வந்து ஒரு கரெக்டாக வந்து எந்த பயிர் பண்ணால் இப்படி இதுக்கு இவ்வளோ பயிர் என்ன செய்யறோமோ அந்த பயிரை எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கணும். அலுவல் வருதா, ஒரு கட்டில அலுவல் வரவில்லையா, அடுத்து என்ன அதுக்கு என்ன மருந்துங்கிறது அடுத்து நம்ம கரெக்டாக மற்ற கட்டைக்கு பரவாயில்ல.